ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம அந்த அந்த முத்ரா தஸ்ய கராங்குலி பிரணயினி அந்த ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் இல்லையா? ஆமாம். இப்போது அதுக்கு அடுத்த இருக்கிற இதை மலையகேத்துலேருந்து ஆமாம் மலையகேத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். படிங்க. மலையகேத்துலோக்கிய ஆரிய அலங்காரத்ரயம் ஸ்ரீமதா எது அனுப்பிரக்ஷிதம் தது உபகதம் இதி யத் லிக்கம் யத் லிக்கிதம் தன் மயாத்து கிம் இதம் ஏகம் தன் மத்தியாது கிம் இதம் ஏகம் நிர்வர்ணிய ஆபகதம் கதம் தாத்தேன வித்த பூர்வம் இதம் ஆபரணம் பிரகாசம் ஆரிய குதஹ அயம் அலங்காரஹ. ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா பார்த்துட்டும் அந்த அலங்கார திரயத்தை பார்த்துட்டும் ஸ்ரீமதா எது அனுப்பிரேஷிதம் தது உபகதம் இது எது லிகிதம் தன் மத்தியாத்து கிம் இதம் ஏகம். ஸ்ரீமதா அலங்காரத்ரயம் ஸ்ரீமதா எது அனுப்பிரேஷிதம் தது உபகதம் உங்களால் அனுப்பப்பட்ட அந்த மூணு அலங்காரங்கள் என்னால் ரிசீவ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னேல அது இதுதானா அந்த லேக்கத்தில் போட்டிருக்கு இல்லையா அந்த 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 அலங்காரங்கள் இவைகள் தானான்னு கேட்குறான். இவன் போட்டுட்டு வரான் இல்லையா ராட்சசன் சில அலங்காரங்களை சில ஆபரணங்களை அந்த லெட்டர்லேயும் எழுதியிருக்கான் ராட்சசன். உங்களால் அனுப்பப்பட்ட அலங்கார த்ரயம் என்னால் அடையப்பட்டது ஐ ஹவ் ரிசீவ்டு த ஆர்னமெண்ட்ஸ் தட் ஹவ் பீன் சென்ட் பை யூ அப்படின்னு நீங்கள் போட்டாலே அந்த அலங்காரங்கள் இவைகள் தானா அப்படின்னு கேட்குறான். தன் மத்தியாத்து ஏகம் கிம் இதம் அந்த மூணு அலங்காரங்களுக்குள்ள ஆபரணங்களுக்குள்ள இது ஒன்றா அப்படின்னு கேட்டுட்டும் நிர்வர்ணிய ஆத்மகதம் நன்னா உத்து பார்த்துட்டும் சொல்கிறான் மனத்துக்குள்ளே சொல்லிக்கலாம். கதம் தாத்தேன திருத்தபூர்வம் இதம் ஆபரணம் என்னோடய அப்பாவால் அணியப்பட்ட ஆபரணம்னா இது அப்படின்னு. இப்போ வந்து நீங்கள் கான்டெக்ஸ்ட் வந்து முதல் ஆக்டுக்கு போனோம். முதல் ஆக்டில் சந்திரகுப்தன் வந்து பர்வத்தகன் போட்டுருந்த அந்த ஆபரணங்களை வந்து யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னுட்டு கொடுக்க போகிறான் அப்படின்னு அந்த சந்தேகத்தை வந்து சாணக்கியனுக்கு ஒரு தூதன் மூலமாக அனுப்புகிறான் ஒரு சேவகன் மூலமாக. அதை கேட்டுட்டு சாணக்கியன் வந்து நான் யாருக்கு வந்து இந்த அலங்காரங்களை கொடுன்னு சொல்கிறேனோ அந்த மூணு பேருக்கு தான் நீ கொடுக்கணும் அப்படிங்கிறான். ஸோ அந்த ஆபரணங்கள் பர்வத்தகன் செத்து போய் அவனுக்கு காரியமும் பண்ணிவிட்டு இந்த அலங்காரத்தையும் யாருக்கிட்டையாவது கொடுக்கலான்னு சந்திரகுப்தன் சொல்லும்போது நான் சொல்கிற மூணு ஆளுக்கு தான் இதை கொடுக்கணும் அப்படின்னு சாணக்கியன் சொல்கிறான். அவன் சொல்கிற மூணு ஆட்களுக்கு அந்த ஆபரணங்கள் கொடுக்கப்பட்டு அவன் சொன்ன ஆட்களுக்கு அவர்கள் வந்து அவர்கள் மூலமாகவோ இல்லைனா அவர்களையே ஒரு வியாபாரி மாதிரி ராட்சசன் கிட்ட அமுச்சு அந்த ஆபரணத்தை ராட்சசன் பைசா கொடுத்து வாங்குற அளவுக்கு பண்ண வைக்கிறான் சாணக்கியன். இது எல்லாமே சாணக்கியனுடைய பிளாட்டு புரியுறதா? ஸோ வந்து இவன் வந்து ராட்சசன் வந்து இப்போது முன்னாடி என்ன பார்த்தோம் வெறும் எனக்கு வந்து நிறைய ஆபரணங்களை அனுப்பிச்ச மலையகேத்துவை பார்க்க போகும்போது நான் வெறுங்கழுத்தோடு போகக்கூடாது நான் ஆபரணங்களை அணிஞ்சுண்டு தான் போகணும் அப்படின்னுட்டு போய் அந்த ஆபரணங்களை எடுத்துடுவான்னு ஆக்னியை கொடுக்குறான். அந்த ஆபரணங்களுக்குள்ள ஒன்று எதுனா இந்த பர்வத்தகனுடைய ஆபரணம் புரியுறதா? ஸோ இதை பார்த்த உடனே இவனுக்கு வந்து ஹீ இஸ் ஏபிள் டு ரெக்கக்னைஸ் தட் த ஆர்னமெண்ட் பிலாங்ஸ் டு ஹிஸ் ஃபாதர் புரியுறதா? ஸோ ஆரிய குதோயம் அலங்கார எங்கேருந்து இந்த அலங்காரம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறான் மேலே. அங்க இருக்கிற அந்த வேலையாள பாட்டு கேக்குறான் ஐ ஏபிள் டு ரெகக்னைஸ் தீஸ் ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு கேக்குறான். கதம் ந பிரத்யபிஜானாமி இதம் சுகிருஹீத நாமதேயேன பர்வதேஸ்வரேன தாரித பூர்வம்
ஆமாம் சார், நிர்வர்ணிய பாஷ்பம் அதை உத்து பார்த்துட்டு கண்ணீரை விட்டுண்டே சொல்கிறான். கதம் ந பிரத்யபிஜானாமி, எனக்கு எப்படி இது தெரியாமல் இருக்கும். இதம் சுக்ருஹீத நாமதேயேன பர்வதேஸ்வரேன தாரித பூர்வம், பர்வதேஸ்வரனால் அணியப்பட்ட ஆபரணங்கள்னா இது, எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ம் ஏதானி தானி தவ பூஷண வல்லபஸ்ய கோத்ர உச்சிதானி குலபூஷண பூஷணா ஏஹி சோபித சி முகச்சந்திர கிருத அவபாச நட்சத்திரவான் இவ சரத்சமய பிரதோஷ. சோ ஏதானி தானி தவ பூஷண வல்லபஸ்ய ஹே குலபூஷண, வம்சத்துக்கே ஒரு அலங்காரமாக இருக்கிற வரே அப்படின்னு அவள் அப்பாவை அட்ரஸ் பண்ணுறான். பூஷண வல்லபஸ்ய, பூஷணங்கள் அந்த அலங்காரங்கள் இருக்கே, அந்த அலங்காரங்கள் யாருக்கு பிரியமோ அந்த மாதிரி இருக்கின்ற உன்னுடைய தவ உன்னுடைய கோத்திர உச்சிதானி சரீரத்துக்கு உச்சிதமானவைகளான ஏதானி இவைகள் தானி ரொம்ப பிரசித்தமான பூஷணங்கள் பூஷணானி அலங்காராணி எய்ஹி அந்த பூஷணைஹி சோபிதா அலங்கிருதா அப்படி இருக்கிற நீ முகச்சந்திர கிருத அவபாசக முகச்சந்திரேன சந்திரனுக்கு சமமான முகச்சந்திரம் சந்திரனுக்கு சமமான ஒரு தீப்தி ஒரு பிரகாசம் அப்படி இருக்கிற நீ இன்னொன்று என்ன அப்படின்னா நட்சத்திரவான் சரத்சமய பிரதோஷா இவ எப்படி வந்து சரத்காலத்தினுடைய பிரதோஷம் டைம் வந்து எப்படி அந்த ஈவினிங் டைமுங்கிறது அந்த தாரகா அந்த நட்சத்திரங்களோடு இருக்கோ தாராக்களோ தாராக்களோடு இருக்கோ அந்த மாதிரி உன்னுடைய முகச்சந்திரமானது பளிச்சுன்ருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா, இங்கே வந்து நட்சத்திரவான் இவ சரத்சமய பிரதோஷக நட்சத்திரவான் இவங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா, இன்னொன்று வந்து முகச்சந்திரகாங்கிற இடத்துல உங்களுக்கு ரூபகம். அங்கே வந்து உபமானத்தை உபமேயத்தை முன்னாடி போட்டுட்டு உபமானத்தை பின்னாடி போட்டிருக்கார். முகேந்துனா லப்தே நேத்ரானந்தே கிம் இந்துனா, இந்த உன்னுடைய முகங்கிற ஒரு ஒரு முகரூபமான ஒரு சந்திரன், அந்த சந்திரன் கிட்டேந்து கிடைக்கிற ஒரு நேத்ரானந்தம் ஒரு ஆனந்தம் எனக்கு கிடைக்கிறது வேறு, அது வந்து இந்த ஆகாசத்துலேருந்து கிடைக்கிற சந்திரத்துலேருந்து எனக்கு என்ன லாபம், உன்னுடைய முகச்சந்திரத்துலேருந்தே கிடச்சி கொடுத்தே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே முகச்சந்திரம்ங்கிற இடத்துல இந்த இடத்துல ரூபகம், கீழே வந்து நட்சத்திரவான் இவங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உப்பமா. சரியா, ஸோ இந்த மாதிரி நீ போட்டுருக்கிற இந்த ஆபரணங்கள் இந்த மாதிரி இவனுக்கு இவன் கையில் எப்படி கிடச்சிதுங்கிற ஒரு க்வெஸ்டினோடு இங்கே நிற்கிறது. புரியுறதா உங்களுக்கு? ஆ, மேலே படிங்கோ. ம் ராட்சசக ஸ்வகதம் கதம் பர்வதேஸ்வரேன திருத பூர்வான் இதி ஆக திருத பூர்வாணி திருத பூர்வாணி இத்தியாக திருத்தபூர்வாணி இத்தியாக யக்தமேவ அஸ்ய பூஷணானி பிரகாஷம் ஏதானி அபி சாணக்ய பிரயுக்தேன மணிஜனேன அஸ்மாசு விக்ரீதானி. சரி, ஓகே. கதம் பர்வதேஸ்வரேன திருதபூர்வாணி இத்தியாக, எப்படி வந்து இந்த ஆபரணங்களை போய் பர்வதேஸ்வரன் போட்டுருக்கான்னு இவன் சொல்கிறான் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான். ஆக்சுவலி பார்த்தோம்னா துண்டி ராஜாவில் அந்த பிரகாஷம் இல்லை, பட் பிரகாஷம் வந்து சொல்லியே ஆனோம் இங்கே. பிரகாஷம் வெக்தம் வெக்தம் ஏத வெக்தமேவ அஸ்ய பூஷணானி சாணக்கிய பிரயுக்தேன வணிக்ஜனேன அஸ்மாசு விக்ரீதானி. ஸோ இட் இஸ் வெரி கிளியர் தட் த வியாபாரி ஹூ வாஸ் சென்ட் பை சாணக்கியா அவன் தான் வந்து எங்கிட்ட இது விற்றுருக்காங்கிறது இட் இஸ் வெரி கிளியர் அப்படின்னு சொல்கிறான். ம் அதாவது தாத்தேன திருதபூர்வாணாம் விசேஷத்த சந்திரகுப்த ஹஸ்தகதானாம் க்ரயாத் அதிகமாக கதம் யுஜ்யதே, அப்பாவினால் அணியப்பட்ட அந்த ஆபரணங்களானது விசேஷமாக சந்திரகுப்த கதா ஹஸ்தகதானாம்
கிரயாத்து அதிகமாக கதம் முயுஜியதே, எப்படி வந்து நீ அந்த ஆபரணத்தை வந்து நீ விசேஷ ரூபமாக சந்திரகுப்த கிட்ட எப்படி போய் முதல்ல அது சேர்ந்தது, சந்திரகுப்தன் கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி நீ வந்து வணிக துவாரா வாங்கியிருக்க முடியுங்கிறான். உனக்கு சந்திரகுப்தனே வந்து அது அன்பளிப்பாக கொடுத்துருக்கலாம், ஏன்னா பர்வதேஸ்வரன் செத்து போனது அந்த இடத்துல தான், பாட்டாளிபுத்திரத்தில் தான். ஸோ அதனால் அந்த ஆபரணங்கள் அத்தனையும் சந்திரகுப்தன் கிட்ட இருந்திருக்கலாம். சந்திரகுப்தன் கிட்ட இருந்திருந்தா சந்திரகுப்தன் வேணால் உனக்கு கிஃப்டாக அமைஞ்சிருப்பானே தவிர, நீ வந்து ஒரு வியாபாரி மூலமாக வாங்கினேங்கிறத நீ எப்படி சொல்லுவ அப்படிங்கிறான். அதவா யுஜத்தே ஏவ ஏத்தது, இப்படி வேணால் அதை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா படிங்க, சந்திரகுப்தஸ்ய விக்ரேது அதிகம் லாபம் இச்சத கல்பிதா மூல்யம் ஏதேஷாம் க்ரூரேன பவதா வயம். ஓகே, ஸோ சந்திரகுப்தஸ்ய விக்ரேது அதிகம் லாபம் இச்சத்த, அதிகம் லாபம் இச்சத விக்ரேது சந்திரகுப்தஸ்ய க்ரூரேன பவதா வயம் ஏதேஷாம் மூல்யம் கல்பிதாக. ஸோ அதிகம் லாபம் இச்சத, அதிகம் ரொம்ப விசேஷமான லாபத்தை இச்சத விரும்புகின்றவனுடைய விக்ரேது அந்த விக்கிரவனுடைய சந்திரகுப்தம், அந்த சந்திரகுப்தன் தான் விற்றுருக்கான் சரியா, அந்த மாதிரி அவங்கிட்டேந்து க்ரூரேன பவதா க்ரூரனான உன்னால் வயம் நான் ஏதேஷாம் ஆபூஷணானாம் மூல்யம் கல்பிதாகா, இந்த ஆபூஷணத்துக்கு எதை வச்சு நீ வந்து இந்த ஆபரணங்களை வாங்கின அப்படின்னா, என்ன வந்து ஒரு வேல்யூவாக வச்சு வாங்கியிருக்க, என்ன வித்துட்ட அப்படிங்கிறான். என்னுடைய விஸ்வாச பாத்திரத்துலேயே நீ வந்தாச்சு கீழே, இன்னொன்று வந்து என்ன பணையம் வச்சு நீ அதை வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். நீ எனக்கு சப்போர்ட்டிவாக தானே இருக்க, பட் இப்போ நீ அவன் சைடு போயிட்டேன்னு அர்த்தம். அதாவது என்னை வச்சு நீ வாங்கியிருக்கேனா, இட் டசன்ட் லிட்ரலி மீன் தட் இவனை வச்சு அந்த ஆபரணம் வாங்கினான்னு இல்லை, சந்திரகுப்தன் கையில் இருக்கிற ஆபரணம் உங்ககிட்ட வந்துருத்துனாலே அவனுடைய பிரைபுக்கு நீ ஆளாயாச்சுன்னு அர்த்தம். அவனுடைய பிரைபுக்கு நீ ஆளாயாச்சுன்னா நீ என்ன வித்தாச்சுன்னு அர்த்தம். புரியுறதா? இங்கே வந்து அலங்காரம் வந்து பரிவிருத்தி அலங்காரம், பரிவிருத்தியே நியூனம் இல்லைன்னா அதிகமாக இருக்கிற பதார்த்தங்களுக்கு ஒரு பரஸ்பர விநிமயம். ஏகம் ஷரம் முக்துவா ரிப்புஸ்ரீயான் கட்டாக்ஷான்னு ஜக்ராக, அந்த ராஜா வந்து ஒரு பானத்தை விட்டுட்டு சத்ருவினுடைய லக்ஷ்மியின் இடத்தில் தன் கட்டாட்சத்தை வச்சுட்டான் அப்படின்னா, இங்கே வந்து தன்னுடைய பானத்தை கொடுத்துட்டு சத்ருவினுடைய லக்ஷ்மியை கைப்பிடிச்சுட்டான், ஐ மீன் கைப்பற்றிட்டான் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து இந்த பரிவிருத்தியிலே வந்து பரிவிருத்தியினுடைய அர்த்தமே உங்களுக்கு என்னென்னா விநிமயம்னு அர்த்தம், எக்ஸ்சேஞ்சிங். ஸோ வந்து இந்த இடத்துல இவன் வந்து இந்த ஆபரணங்கிற ஒரு பிரைபுக்கு யாரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த மலையகேத்துவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டான். ஸோ இப்போ இங்கே நியூனத்தான் நீங்கள் எடுத்துக்கணும்னா அந்த ஆபரணங்களுக்கு எடுத்துனுட்டு அந்த ஆபரணங்களுக்கு அந்த சந்திரகுப்தனுக்கு, சந்திரகுப்தன்கிறவன் அக்கார்டிங் டு மலையகேத்து இங்கே நியூனம், அந்த அவனுக்கோசரம் நீ வந்து என்னை வித்துட்ட பற்றியா, நான் உங்ககிட்ட வந்து இவ்வளோ விஸ்வாசியாக இருந்துட்டு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு நீன்னுட்டு முன்னாடி ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன், ஐ ஹவ் கிவன் த கம்ப்ளீட் கண்ட்ரோல் அண்ட் அத்தாரிட்டி டு யூ, யூ கேன் டிசைட் எனி திங்கிற அளவுக்கு உனக்கு நான் கொடுத்துருந்தேன். அப்படி இருக்கிற என்ன அந்த நியூனமான சந்திரகுப்தன், நியூனமான சந்திரகுப்தன்னா அந்த சந்திரகுப்தன் வந்து உனக்கு என்ன மரியாதை கொடுக்குறான், ஒன்றும் இல்லை, அவங்கிட்ட போய் நீ வந்து என்ன இது பண்ணிட்ட. இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள், அந்த அந்த ஜட்டாயுங்கிறது ஜீர்ண ஷீர்ண சரீரத்துக்கு பதிலாக அந்த சரீர, அதாவது ரொம்ப வயசாகிடுத்து இல்லையா ஜட்டாயுக்கு ராமாயணத்தில், அந்த அந்த வயசான ஜட்டாயு அந்த வயசு வயசுங்கிற ஒரு இதை கொடுத்துட்டு யசஸுங்கிற ஒரு உணத்தை வந்து வாங்கி கொடுத்து, அதீவ உஜ்வலமான ரொம்ப ஜீர்ண ஷீர்ணமான அந்த சரீரத்தை கொடுத்துட்டு, ரொம்ப வயசான சரீரத்தை கொடுத்துட்டு அதுக்கு இன் ரிட்டர்ன் என்னத்தை எடுத்துட்டது அப்படின்னா ரொம்ப உஜ்வலமான யசஸ். அது வந்து அந்த இடத்துல அந்த ஜட்டாயு வந்து தன்னோட உயிர் தியாகம் பண்ணி சீதையை காப்பாற்றணும்னு நினச்சது இல்லையா. ஸோ அந்த ஜட்டாயு விற்த்தாந்தம்ங்கிறது ராமாயணத்தில் ரொம்ப ஒன் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் இல்லையா, முக்கியமான கதை இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புகழுக்கு அது எப்படி ஆளாச்சு அப்படின்னா, தன்னுடைய ஜீர்ண ஷீர்ணமான சரீரத்தை கொடுத்துட்டு பரித்தியாகம் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஜட்டாயு விற்த்தாந்தம் அப்படிங்கிற அந்த யசஸ்க்கு லோக உக்திக்கு நல்ல ஆளாச்சு அப்படிங்கிற அது ஒரு எக்ஸாம்பிள் சரியா.
ஸோ அந்த இடத்துல நியூனம்ங்கிறது உங்களுக்கு வந்து அதனுடைய ஜீர்ண ஷீர்ண சரீரம்ங்கிறது நியூனம். அதுக்கு பதிலாக அதி உஜ்வலமான யசஸ் அது வந்து அது கிடைக்கிறது. இதுதான் பரிவிருத்தி அலங்காரம். நல்லா இருக்குல்ல? ஸோ வந்து பரிவிருத்தியில் வந்து உங்களுக்கு ஆக மொத்தம் நியூனத்தை கொடுத்துட்டும் அதிகம் எடுத்துக்கிறதும் பரிவிருத்தி, அதிகத்தை கொடுத்துட்டும் நியூனம் எடுத்துக்கிறதும். ஏன்னா அந்த லக்ஷணமே உங்களுக்கு வந்து பரிவிருத்தீர் வினிமயோ நியூன அபியதிகையோர் மிதகா. சரியா? மேலே மேலே படிங்கோ. ராட்சசா ராட்சசா ஸ்வகதம் கதம் பர்வதேஸ்வரேண திருதபூர்வாணி இத்தியாக. இல்ல இல்ல, பதினேழாவதுக்கு அப்புறம் படி. ஆத்மகதம் அஹம் சுஷ்டு சுசிஷ்டோயம் அபூத் சத்ரு பிரயோக. ஸ்வகதம் அஹோ சுசிஷ்டஹ அபூத் சத்ரு பிரயோக. நல்ல சத்ரு பிரயோகம் இது, ஜம்முன்னு பண்ணிருக்கான். மேல ஏகோயம் நம நமமேதி ந உத்தரமிதம் முத்ரா மதியா யதஹ சௌஹார்தம் சகடேன கண்டிதம் இதி ஸ்ரத்தேயம் ஏதத் கதம் மௌரியே பூஷண விக்ரயம் நரபதௌ கோநாம சம்பாவயேத் தஸ்மாத் சம்ப்ரதி 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 பதிபத்திரேவ ஹி வரம் ந கிராமியம் அத்ர உத்தரம். ஸோ வந்து அது என்ன அப்படின்னா, அயம் லேகா மம ந இதி இதம் உத்தரம் ந யதஹ முத்ரா மதியா. நான் இந்த லெட்டரை எழுதலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, அயம் லேகா இந்த லெட்டரை மம ந இதி என்னுடையது இல்லை என்று இதம் உத்தரம் இந்த பதில் என்பது ந சரி வராது. ஏன் அப்படின்னா, யதக முத்ரா மதியா, ஏன்னா இதில் இருக்கிற முத்ராவானது என்னோடது. ஃபஸ்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் என்ன, சகட்டேன சௌஹார்தம் கண்டிதம் இதி ஏதத்து ஸ்ரத்தேயம் கதம். ஸோ வந்து சகடதாசன் கிட்டேந்து எனக்கு வந்து சௌஹார்தம் கண்டித்தம், எனக்கும் அவனுக்கும் இருக்கல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது கண்டித்தம் முறியடிக்கப்பட்டது. வி ஆர் நோ மோர் ஃப்ரெண்ட்ஸு, அதனால் சகடதாசன் எழுதினதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம்னா, ஏதத்து ஸ்ரத்தேயம் கதம் அதை வந்து அந்த சௌஹார்தம் கண்டித்தம்னு இருக்குப்பாரு, ஏதத்து அதை நான் வந்து எப்படி வந்து எல்லாரும் நம்புகிற மாதிரி நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எனக்கும் சகடதாசனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்கிறத. அது ஒன்று. மூணு, நரபதவ் மௌரியே பூஷண விக்ரயம் கோ நாம சம்பாவையேத். மேலும் என்ன அப்படின்னா, நரபதவ் அந்த ராஜனி சந்திரகுப்த மௌரியன் இருக்கானே அவங்கிட்ட பூஷண விக்ரயம் அலங்காரத்தை விக்ரேத்தும் விக்ரேத்திருத்துவம் அதுங்கிறது சம்பாவையேத். அது எப்படி, அது அதுக்கு அதை வந்து நான் எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுவேன் அதையும். தஸ்மாத்து இந்த எல்லா காரணத்தினாலையும் என்ன அப்படின்னா, சம்பிரதிபத்திரேவகி வரம் ந கிராமியமற்ற உத்தரம். பேசாமல் வாயை முடிண்டு இதர் அட்மிட் பண்ணிட்டுருணும், வாயை முடிண்டு எதுவும் இதுக்கு வந்து, அதாவது ஐ ஷுட் நாட் ட்ரை டு ஜஸ்டிஃபை த ஹோல் திங் பிகாஸ் இதில் இருக்கிறது அத்தனையுமே இட் இஸ் அகெயின்ஸ்ட் மீ. லேகோயம் ந மம அப்படின்னு சொன்னால் இதில் இருக்க முத்ரா என்னோடது, எனக்கும் சகடதாசனுக்கும் பிரேக் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் ஐ கெனாட் ப்ரூவ் பீப்புள் எப்படின்னுட்டு, அதை எப்படி நம்ப வைப்பேங்கிறது எனக்கே தெரியல. மேலும் என்ன அப்படின்னா, இந்த அலங்காரன் இந்த பூஷண விக்ரயம் அப்படிங்கிறது எப்படி வந்து எப்படி பிரசக்தி இருக்கும் அதுக்கு, ஏன்னா இது சந்திரகுப்தன் கிட்ட பர்வத்தகனுடைய அலங்காரங்கள் இருக்குது, அவைகளை ஒரு வியாபாரி மூலமாக நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும், அதுவும் முடியாது. அதனால் தஸ்மாத்து இங்கே மேலே குறிப்பிட்ட காரணங்களினால் சம்பிரதிபத்தி ரேவகி வரம், பேசாமல் வாயை மூடிண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் வரம். ந கிராமியமற்ற உத்தரம், இதில் வந்து நம்ம வந்து சும்மா வந்து வேறு ஏதோ நான் ஏதோ ஒரு ஆன்சரை கொடுத்துட்டுருந்தேன் அப்படின்னா அது வந்து ந சமீச்சீனம். இங்கே அலங்காரம் வந்து காவியலிங்க அலங்காரம். சரியா? மேலே நான் கேட்குறேன், ஆரியம் பிரிச்சாமி, நான் இவரையே உங்களை கேட்குறேன், நான் இந்த விஷயத்தெல்லாம் உங்களை நான் கேட்குறேங்கிற மாதிரி. சபாஷ்பம் குமார ஆரியஸ்தம் பிரிச்சா வயம் இதானீம் அனாரியாக சம்பிரதியாக. நான் வந்து யார் ஆரியனாக இருக்காளோ நீ அவளை கேளுப்பா, ஐ ஆம் நோ மோர் ஆரியன், நான் வந்து ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்லே நான் இல்லை அப்படின்னு தன்னையே தான் இது பண்ணிக்கிறான். ஸோ அதனால் அவன் வந்து ஹீ இஸ் மென்டலி வெரி டிஸ்டர்ப்டு. புரியுறதா உங்களுக்கு? அந்தனால் அவன் வந்து மேலே மேலே இந்த மாதிரி அகெயின்ஸ்டாக வரும்போது
அவனால் வந்து இது பண்ண முடியல, அதை வந்து அதுக்கு இதுவாக சப்போர்ட்டிவாகவோ ஆர் அகெயின்ஸ்டாகவோ பேச முடியல டக்குன்னு. அதுக்குன்னு அவன் வந்து ஒரு நீச்சமான கேரக்டரை, ஒரு என்ன நீச்சம்னு இல்லை, ரொம்ப வந்து ஒரு சக்தி இல்லாத ஒரு கேரக்டருங்கிறது கிடையாது. புரியுறதா? அந்த த எப்பேற்பட்ட இவாளும் அந்த ஒரு க்ஷணத்தில் தடுமாறிடுவான்னு சொல்கிறா இல்லையா, அதுதான் இது. இனி எவ்வளோ பெரிய பலவானாக இருந்தாலும் அந்த ஒரு தருணத்தில் உனக்கு ஒரு ஒரு வீக் பாயிண்ட் இருந்து நீ வந்து கொஞ்சம் புத்தி தடுமாறலாம், சரீரம் தடுமாறலாம், அது வந்து தட் இஸ் பாசிபிள் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா. அதுதான் நீங்கள் இங்கே எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு தருணத்தில் அந்த சக்கரதாசனை அழிச்சின்னு வந்திருக்கலாமே அந்த ராட்சசனுக்கு தோணலை அப்படின்னா அவன் அவன் வந்து எந்த அளவுக்கு அஜிடேட்டடாக இருந்திருப்பாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நந்தனுடைய அழிவுங்கிறது எப்படி வந்து அவனை பாதிச்சிருக்குங்கிறது தான் இது. அவனுடைய ஸ்திதியை வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறார் கவி. அதனால் அவன் முட்டாளோ, அவனுக்கு வந்து அந்த அளவு கெப்பாசிட்டி இல்லை, கேப்பபிலிட்டி இல்லைங்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு தருணத்துக்கு தள்ளப்பட்டான். எப்பேற்பட்டவன் ஆனாலும் கொஞ்சம் யானைக்கும் அடிசறுக்கும்ங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அடிசறுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகேவா? மௌரியோசௌ சுவாமி புத்திரா பரிச்சரண பரோ மித்ர புத்திர ஸ்தவா தாத்தா சோர்த்தஸ்ய துல்யம் ஸ்வமதம் அனுகதா த்வம் து மஹ்யம் ததாசி தாஸ்யம் சத்காரபூர்வம் நனு சச்சிவ பதம் தத்ர தே ஸ்வாம்யமத்ர ஸ்வார்த்தே கஸ்மின் சமீஹா புனஹ அதிகதரே த்வாம் அனாரியம் கரோதி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இவனே வந்து அவனை பார்த்து கேட்குறான், இவனுக்கும் அந்த சந்திரகுப்தனுக்கும் உள்ள அந்த அந்த டிஃப்ரென்ஸை வந்து சொல்லின்னு இருக்கான் இந்த இவன் மலையகேது. என்ன அப்படின்னா, நான் வந்து மௌரியோசௌ சுவாமி புத்திரக பரிச்சரணபரக மித்ரபுத்திரஸ்து மித்ரபுத்திரஸ்தவாகம். நான் வந்து மௌரியனான அந்த சந்திரகுப்தனானவன், அசௌ மௌரிய சந்திரகுப்தக சுவாமி புத்திரக நந்தனுடைய நந்தன்கிட்டேயே இருந்தவன். நானும் மித்ரபுத்திரஸ்தவாகம், நான் வந்து உன்னுடைய மித்திரனுடைய புத்திரன். அதிலே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவன் வந்து சுவாமியினுடைய புத்திரன், நான் மித்திரனுடைய புத்திரன். மேலும் என்ன அப்படின்னா, பரிச்சரண பரக உனக்கு சேவை செய்கிறதுல உன்கிட்ட கம்ப்ளீட்டாக ஈடுபாடு வச்சுட்டுருக்கிறவன், உன்னுடைய சேவையில் ஈடுபட்டுருக்கவன் நான் மலையகேது. எப்படிப்பட்டவன்? உன்னுடைய மித்திரனுடைய மித்திரனான பர்வதேஸ்வரனுடைய புத்திரன் நான். அதுக்கப்புறம் தாத்தா சோ அர்த்தஸ்ய துப்பியம் ஸ்வமதம் அனுகத துவம் தூ மக்கியம் ததாசி. நீ வந்து என்ன அப்படின்னா, சக அந்த சந்திரகுப்தனானவன் துப்பியம் அர்த்தஸ்ய தாத்தா சுவானுரூபம் ஸ்வமதம் தனக்கு இஷ்டமான தனத்தை அர்த்தத்தை துப்பியம் உனக்கு தாத்தா யார் அப்படின்னா சக சந்திரகுப்தக. நான் யார் அப்படின்னா அனுகதக சன்னு துவம் மஹ்யம் ததாசி. நீ வந்து என்கிட்ட அனுகதனா, அதாவது அனுகதக சன்னு மஹ்யம் ததாசி துவம், உங்ககிட்ட ஈடுபாடோடு இருக்கின்ற எனக்கு நீ வந்து பலவிதமான அட்வைஸை கொடுக்குற. சரியா? தாசியம் சத்காரபூர்வம் நனு சச்சிவ பதம் தத்ர தே சுவாமியம் அத்ர. சரியா? அங்கே வந்து உனக்கு சத்கார பூர்வம் சச்சிவ பதம் தாசியம் நனு, அங்கே வந்து உனக்கு சச்சிவ பதம் கிடச்சாலும் உனக்கு என்ன பெரிய வந்து ஒரு சேவகத்துவம் தான் நீ பண்ணணும். சச்சிவ ரூபமான ஒரு சேவையை தான் நீ பண்ணணுமே தவிர உனக்கு வந்து பெரிய ஒரு சம்மான சகிதமாக உனக்கு சச்சிவ பதம் தாசியம், அது வந்து அதுவே அந்த சம்மானபூர்வமாக வந்த அந்த சச்சிவ பதமே என்ன அப்படின்னா உனக்கு அங்கே தாசிய ரூபமாக தான் இருக்க போகிறது. இருந்தாலும் என இங்கே என்ன சுவாமியம் அத்த, எங்கிட்ட உனக்கு பிரபுத்வம் இருக்குது அப்படின்னா நான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்ககிட்ட கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். அதனால் இப்படி இங்கேக்கும் அங்கேக்கும் உனக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. உனக்கு வந்து அங்கே சுவாமி புத்திரனாக இருந்தாலும் இங்கே மித்திரனுடைய புத்திரன் ஒன்று, அங்கே வந்து அர்த்தம் கிடச்சாலும் இங்கே வந்து சுவமத்தம், நீ வந்து உனக்கு என்ன இஷ்டமோ அதை நீ பண்ணிட்டுருக்க.
அங்கே வந்து சத்காரபூர்வமாக உனக்கு வந்து சச்சிவத்துவம் கிடைச்சாலும் அது தாசியம்தான், சேவக ரூபம்தான். இங்கே வந்து சுவாமியம், இங்கே வந்து உனக்கு சுவாமித்துவம் பிரபுத்துவங்கிறது கிடைக்கும். ஸ்வார்த்தே கஸ்மின் சமீஹா புனர் அதிகபரே துவாம் அனாரியம் கரோதி. நீ வந்து எதை குறித்து என்ன அங்கே உனக்கு ஜாஸ்தி கிடச்சுடுத்துன்னு ஸ்வார்த்தே, ஏதோ ஒரு ஸ்வார்த்தே சமீஹா உன்னுடைய ஏதோ ஒரு ஸ்வார்த்த விஷயமான அபிலாஷா துவாம் உன்னை அனாரியம் கரோதி, ஆரியனாக இருந்த உன்னை அனாரியனாக எந்த ஒரு ஆசையானது ஆக்கினது. அங்கே விட உனக்கு என்கிட்ட இருக்கிற ஸ்திதி, நான் கொடுக்குற ஸ்டேட்டஸு எல்லாமே பெட்டர். அப்படி இருக்கும்போது நானே நாளைக்கு ராஜாவானா கூட ஐ வில் பி லிசனிங் டு யூ. அந்த மாதிரி இருக்கும்பொழுது எது ஒன்று அப்படியும் எந்த ஒரு விஷயமானது ஒன்று அங்கே அது அந்த பக்கம் இழுக்கிறது அப்படின்னு கேட்குறான். புரியுறதா உங்களுக்கு? ம், கிளியராக இருக்கா அந்த ஸ்லோகம்? குமார ஏவம் அயம் உக்த வியாஹாரினா நிர்ணயோ தத்தா பவது தவ கோ தோஷா. ஸோ வந்து ஏவம் யுக்த வியாஹாரினா பவதா ஏவ மே நிர்ணயோ தத்தாக தத்தக. ஸோ நீ தான் வந்து என்ன ஆரியம் ஆரிய அனாரியங்கிற ஒரு வார்த்தையால் நீ சொன்ன விஷயங்களால் இப்போ வந்து குறிக்கப்பட்டேன் நான் அனாரியன்கிற ஒரு சப்தங்கிறது. நீ வந்து நீ ஏன் அந்த அனாரியத்தை குறித்து போகிற அப்படின்னு நீ என்னை கேட்குற. அந்த அனாரியங்கிறது உன்னோட அயுக்த வியாஹாரினா, அயுக்தமான இப்போது வந்து நான் பலவிதமான குற்றச்சாட்டு என்மேல் சாட்டப்பட்டுறது இல்லையா, அதனால் பவதாயேவ நிர்ணயோ தத்தா, நீ தான் வந்து நான் அனாரியங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்க. பவது தவகோ தோஷா, உனக்கு என்ன தோஷம், உன்கிட்ட ஒரு தோஷமும் இல்லை அப்படிங்கிறான் மேலே. மௌரியோசௌ சுவாமி புத்திரஹ யுஷ்மத் அஸ்மதோஹோ வியத்யயேன படதி. ஆ, ஸோ வந்து அதே ஸ்லோகத்தை இவன் வேறு விதமாக படிக்கிறான். என்ன அப்படின்னா, அவன் மௌரியனான சுவாமியினுடைய புள்ள, அதனால் நான் அவனுடைய சேவியா, நான் வந்து அவனுடைய தாசனுக்கு சமானமானவன் நான். நீ வந்து என்னுடைய மித்திரனான பர்வதகனுடைய புள்ள, அதனால் நான் வந்து சேவையில் உனக்கு ஆசையோடு ஈடுபடுறேன். அவன் எனக்கு பைசா கொடுக்குறவன், உன்கிட்ட வந்து நான் வந்து என்னுடைய சம்மத்தியை கொடுக்குறேன். நான் வந்து இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அங்கே எனக்கு சத்காரபூர்வமான ஒரு மந்திரி பதம்ங்கிறது இருந்த பொழுதிலும் அங்கே எனக்கு தாசதா, இங்கே வந்து உனக்கு எனக்கு வந்து பிரபுதா, இதில் எனக்கு வேறு என்ன சுவார்த்தம்ங்கிறது இருக்க போகிறது அப்படிங்கிறான். இதனால் எனக்கு வந்து அனாரிய ஜுஷ்டங்கிற ஒரு காரியத்துக்கு பிரேரணாவாக இதில் என்ன இருக்க போகிறது, ஒன்றுமே இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறான். அவன் சொன்ன ஸ்லோகத்தையே இவன் வேறு விதமாக இன்டர்பிரட் பண்ணிகிட்டு இருக்கான். நீ வந்து சுவாமி புத்திரங்கிறதுனால அங்கே போகிறேங்கிறத அவன் சொல்கிறான், உனக்கு அங்கே எல்லாமே அதையே தான் இவன் வேறு மாதிரி சொல்லிக்கிறான். சுவாமி புத்திரன் மித்ரனுடைய புத்திரன், அங்கே போனாலும் எனக்கு தாசன், இங்கே வந்து ஏன் சுவமதம், அங்கே சுவமதம்ங்கிறது உங்களுக்கு வந்து சந்திரகுப்தனுக்கு போகிறது, அவன் இஷ்டப்பட்டு உனக்கு தனத்தை கொடுக்காங்க அர்த்தத்தை கொடுக்குறாங்கிறது, இங்கே வந்து என்னுடைய மதத்துக்கு சம்மதிக்கு உகந்ததான விஷயங்களை நான் உனக்கு கொடுக்குறேன், அங்கே வந்து நான் சச்சிவபதம் போனாலும் தாசியம்தான் சத்காரபூர்வமாக இருந்தாலும் இங்கே பிரபுத்துவங்கிற, அதனால் எந்த மாதிரி ஒரு சமீகா எந்த மாதிரி ஒரு அபிலாஷாங்கிறது என்னை இழுக்குங்கிற, அதனால் எதனால் எனக்கு இந்த அனாரியங்கிறது கிடைக்க போகிறது கிடச்சிருக்கு அப்படிங்கிறான் இவன். புரியுதா உங்களுக்கு? அதே ஸ்லோகத்தை ஹி இஸ் இன்டர்பிரிட்டிங் இன் டிஃப்ரெண்ட் வே. ஓகேவா? மேலே மலையகேது லேகம் அலங்கரண ஸ்தகிகாம் ச நிர்திஷ்ய இதம் இதானீம் கிம். அதனுடைய அந்த 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 அலங்கரண அந்த அந்த லேகம் அதனுடைய அந்த அலங்கரண பேட்டிகா இது ரெண்டும் இருக்குல்ல, அதை காமிச்சுட்டு இது என்னது அப்படின்னு கேட்குறான். இது என்னதுன்னா, இப்போ அனாரியம் ஆரியத்தை பற்றி டிஸ்கஷன் வருதோனோ, நீ இல்லைன்னு சொல்கிறியோனோ, இப்போ இந்த பத்திரமும் அதுக்கு ப்ரூஃபாக இருக்குது, இதில் இருக்கிற அந்த முத்ரா பேட்டிகாவும் இதில் ப்ரூஃபாக இருக்குது, இப்போ இதுக்கு என்ன நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறான். ஒன்னும் இல்ல, விதியினால் செய்யப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா,
नित्यत्वे परिभाव धामनि सति स्नेहात् प्रभूणां सतां पुत्रेभ्यः कृतवेदीनां कृतधियां येषां न भिन्ना वयं ते लोकस्य परीक्षकाः क्षितिभृतः पापेन येन क्षताः तस्य इदं विपुलं विदोः विलसि विदेहि विलसितं पुंसां प्रयत्नचिदः।